السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும். அல்லாஹுவின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவினால் கடமையாக்கப்பட்ட புனிதமிக்க ஜும்ஆவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் அனைவரும் இந்த இடத்திலே ஒன்று குழுமிருக்கிறோம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் அல்லாஹ்வுடைய அருள் பெற்ற பல நியமத்துகளை கொண்ட ஒரு தூய்மையான மார்க்கம் என்பதை நாம் அனைவரும் ஏற்று அதை நம் வாழ்க்கையில் செயல்படுத்தி வருகிறோம். லா இலாஹா இல்லல்லா முஹம்மதுர் ரசூலுல்லா என்று சொல்லக்கூடிய இந்த ஏகத்துவ கொள்கையிலே நாம் உறுதியாக வாழ்ந்து மரணித்தால்தான் மறுமையில் வெற்றி பெறலாம் என்ற ஒரு அடிப்படையில்தான் முஸ்லீம்களாகிய நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஏகத்துவ கொள்கையை இல்லாதொழிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் பலவிதமான சதித்திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு அல்லாஹ்வுடைய இந்த தூய்மையான மார்க்கம் ஏதோ ஒரு விதத்தில் இந்த பூமியிலிருந்து துரத்தி அடிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு ஏற்பாடு நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விதமான கோஷங்களை எழுப்பி தௌஹீத் என்ற கொள்கையை குழி தோண்டி புதைக்க வேண்டும் என்பதற்கு பலரும் கண்கணம் கட்டிக்கொண்டே இருப்பார்கள். இந்த மார்க்கத்திற்கு எதிராக செயற்படக்கூடியவர்களுடைய சுன்னத்தாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எல்லா சந்தர்ப்பங்களிலும் இந்த மார்க்கத்தை மேலோங்கச் செய்வான். அதை அல்லாஹ் இந்த மார்க்கத்தில் நமக்கு வாக்குறுதியாக வழங்கியிருக்கிறான். ஹுவல்லதி அர்சல ரசூலஹு பில்ஹுதா, அவன்தான் நேர்வழியுடன் தனது தூதரை அனுப்பினான். வதீனில் ஹக்கி, சத்திய மார்க்கத்துடன் தனது தூதரை அனுப்பினான். லியுலிஹிரஹு அலத்தீனி குல்லிஹி, அனைத்து மார்க்கங்களை விட மேலோங்கிச் செல்வதற்காக. இந்த சத்திய மார்க்கத்தை நமக்கு தந்து அருளியவன் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்று அல்லாஹ் சொல்கிறான். மூமீன்களாகிய நாங்கள் நம்முடைய மனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு அம்சம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய உதவி இந்த மார்க்கத்திற்கு என்றும் இருக்கிறது. இந்த மார்க்கத்தின் அடிப்படை என்ன? இந்த மார்க்கத்தின் அடிப்படை தான் தௌஹீத் என்பது. அல்லாஹுவை மாத்திரம் வணங்க வேண்டும் என்ற கொள்கை, அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்ற கொள்கை, ஆற்றல் அதிகாரம் பண்புகள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் உரித்ததாக இருக்க வேண்டியவைகள், வேறு யாருக்கும் கொடுக்கப்படக்கூடாது என்று சொல்லக்கூடிய கொள்கை. இந்த தௌஹீத் கொள்கை இந்த நாட்டுக்கு எதிரானதாகவும் இந்த சமூகத்திற்கு எதிரானதாகவும் மனித குலத்திற்கு எதிரானதாகவும் இன்று நேற்று அல்ல, பல காலங்களாக பலவிதமான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டேதான் வருகிறது. ஆனால் அதனுடைய உண்மைத்தன்மை என்ன? இந்த மார்க்கம் மூலமாக பிற மனிதர்களுடைய நிம்மதி சீர்குலையக்கூடிய ஏதாவது ஒரு அம்சம் இருக்கிறதா? இந்த ஏகத்துவம் மூலமாக மனிதாபிமானம் குழி தோண்டி புதைக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்சம் இருக்கிறதா? இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல்களின் ஊடாக பிற மனிதர்களுடைய உரிமைகளை பறிக்க வேண்டும் என்று ஏதாவது ஒன்று கூறப்பட்டிருக்கிறதா என்று ஆய்வு செய்து பார்த்தால் எங்கேயும் கிடையாது. மனிதநேயத்தின் உச்சகட்டம் இந்த மார்க்கத்தில் இருக்கிறது. மனிதாபிமானத்தின் உச்சகட்டம் இந்த மார்க்கத்தில் இருக்கிறது. மனித உரிமைகளை பாதுகாக்குகின்றவைகளில் உச்சகட்டத்தை இந்த மார்க்கத்திலே நீங்கள் பார்க்கலாம். எந்த சந்தர்ப்பத்திலும் மனிதர்களை வெறுக்காமல்
பிற மனிதர்களை நேசிக்க கூடிய விதத்தில் இந்த மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு அமைத்து தந்திருக்கிறான். அத்தீனுன் நசிஹா, இந்த மார்க்கம் என்பதே பிறர் நலம் நாடுவதுதான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ரத்தின சுருக்கமாக சொல்லி தந்து விட்டார்கள். பிறருடைய நலவை நாடக்கூடியவர்களாகத்தான் இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். ஈமானின் அடிப்படை அம்சமாக, ஈமானின் தாழ்ந்த நிலையாக அல்லாஹ் எதை சொல்லி காட்டுகிறான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொல்லி காட்டுகிறார்கள்? உச்சகட்ட ஈமான், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்று உறுதிமொழி கூறுவது. அதே போன்று ஈமானின் தாழ்ந்த நிலை என்ன தெரியுமா? பாதையில் பிறருக்கு இடையூறு தருகின்ற பொருட்களை நீங்கள் அகற்றி செல்வது. இது ஈமான் ஒரு அங்கமாக இஸ்லாம் வைத்திருக்கிறது. பிற மதங்களில் நீங்கள் இதை பார்க்க முடியுமா? பிற மனிதர்களுக்கு நோவினைப்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு அம்சம் இருக்கும் என்றால் அதை அகற்றி இல்லாதொழிப்பதுதான் இஸ்லாம் என்று இஸ்லாம் சொல்கிறதே. இத்தகைய ஒரு மனிதநேயமிக்க மார்க்கத்தை அடிப்படைவாதமாக, தீவிரவாதமாக, இந்த நாட்டு மக்களுக்கு எதிரானதாக, மக்களுடைய நிம்மதியை சீர்குலைக்கக்கூடியதாக எடுத்து காட்டுகிறார்களே, இது உண்மையிலே ஒவ்வொரு மூமினாலும் தாங்க முடியாத, ஒரு முஸ்லிமால் தாங்க முடியாத ஒரு வேதனையாக இருக்கிறது. 1947 துவங்கிய ஏகத்துவம் இதுவரை காலம் வரைக்கும் கிட்டத்தட்ட 7 காலமாக இந்த நாட்டிலே நிலவிக் கொண்டிருக்கிறது. பிரச்சாரங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த 74 காலத்தில் தௌஹீத்வாதிகள் இந்த நாட்டுக்கு எதிரானவர்களாக செயல்பட்டிருக்கிறார்களா? ஒரு சில விரல் வெட்டி எண்ணக்கூடியவர்கள் தௌஹீத் என்ற பெயரை சுமந்த ஒரே காரணத்தினால், அவர்கள் தீவிரவாத செயல்பாடுகளில் ஈடுபட்ட ஒரே காரணத்தினால் 74 இந்த நாட்டிலே தௌஹீதை பிரச்சாரம் செய்தவர்கள் எப்படி தீவிரவாதிகளாக பார்க்க முடியும்? தௌஹீத்வாதிகளிடம் எந்த தீவிரவாதமும் இல்லை. தௌஹீத்வாதிகளிடம் எந்த ஒரு அடிப்படைவாதமும் இல்லை. நாம் இந்த நாட்டை நேசிக்கக்கூடியவர்களாக, நமது முன்னோர்கள் எப்படி மன்னராட்சி காலங்களில் இந்த நாட்டுக்காக தோள் கொடுத்தார்களோ, குரல் கொடுத்தார்களோ, பாடுபட்டார்களோ, தியாகம் செய்தார்களோ, அதே துணையில் இந்த 21 இந்த நாட்டின் அரசு தரப்புக்கு, இந்த நாட்டின் ஆளும் தரப்புக்கு தோள் கொடுக்கக்கூடியவர்களாகத்தான் முஸ்லிம்கள் இருந்து வருகிறோம். இந்த நாட்டுக்கு எதிரானவர்களாக நாம் செயல்பட்டதில்லை. ஸஹ்ரா நசீம் என்ற தீவிரவாதி தீவிரவாதத்தில் ஈடுபட்ட காரணத்தினால் ஒட்டுமொத்த தௌஹீத்வாதிகளும் தீவிரவாதிகள் என்று முடிவெடுக்க கூடாது. ஆனால் என்ன நிலை? ஜனாதிபதி ஆணைக்குழு கிட்டத்தட்ட 1 வருடமும் 4 மாதங்களும் அந்த ஜனாதிபதி ஆணைக்குழுவினுடைய முக்கிய நோக்கமான ஈஸ்டர் தாக்குதலுக்கு காரணகர்த்தாவாக இருப்பவர்கள் யார், இதில் ஈடுபட்டவர்கள் யார் என்பதை ஆய்வு செய்தார்கள். பல்வேறு கணக்கான பல்வேறு துறைகளில் இருந்த பல்வேறு மக்களை அழைத்து கிட்டத்தட்ட 450 சாட்சியாளர்களை விசாரித்து ஒரு அறிக்கையை சமர்ப்பித்தார்கள். பலாயிரக்கணக்கான பக்கங்களை கொண்ட ஒரு அறிக்கை, பல பாகங்களை கொண்ட ஒரு அறிக்கை. 2021 ஜனவரி 31 அறிக்கையை வெளியிடுகிறார்கள். அறிக்கையில் அடிப்படையாக என்ன பரிந்துரைத்திருக்கிறார்கள்? தீவிரவாதத்திற்கு அடிப்படையான காரணம் வஹாபிசம். வஹாபிசம் என்று சொல்லக்கூடிய கொள்கைதான் காரணம். எனவே வஹாபிச சித்தாந்தத்தை நாம் இலங்கையிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். முதல் பரிந்துரை. நாங்க என்ன கேட்கிறோம் தெரியுமா? வஹாபிசம் என்ற ஒரு கொள்கை என்று சொல்றாங்களே, இது ஏதாவது ஒரு புத்தகத்தில் எழுதப்பட்ட கொள்கையா? முதல்ல ஒரு கொள்கையை தடை செய்யறாங்க. அது தடை செய்யறதா இருந்தா ஏதாவது ஒரு அடிப்படை இருக்கணுமா இல்லையா? அடிப்படை ஒன்று இருக்கணும். தீவிரவாதம் என்று சொல்லக்கூடிய, தீவிரவாதத்தை ஊக்குவிக்கக்கூடிய, இந்த நாட்டின் இறையாண்மைக்கு சவாலாக இருக்கக்கூடிய எவராக இருந்தாலும் அத்தகைய சித்தாந்தங்கள் கண்டிப்பாக என்ன செய்யப்பட வேண்டும்? தடை செய்யப்பட வேண்டும். எதுவாக இருந்தாலும், எவராக இருந்தாலும் தடை செய்யப்பட வேண்டும். வஹாபிசம் என்று சொல்லக்கூடிய ஒரு கொள்கையாக ஒன்றை எடுத்து காட்டுகிறீர்களே, அது தீவிரவாதத்தை போதிக்கக்கூடிய ஒரு கொள்கையா? முதலில் வஹாபிசம் என்ற ஒரு கொள்கை இருக்கிறதா பார்க்கணுமா இல்லையா? இஸ்லாத்தின் அடிப்படையில் வஹாபிசம் என்பது ஒரு கொள்கையா? திருக்குர்ஆன்ல வஹாபிசம் என்ற ஒரு கான்செப்ட் இருக்குதா? இல்ல.
பொருளாதாரம் சம்பந்தமாக இஸ்லாம் பேசும் ஜகாத் என்று பெயரை சொல்லும் சதக்கா என்று பெயரை சொல்லும் அதே போன்று இன்னும் பல விஷயங்கள் குடும்ப வாழ்க்கையில் நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இஸ்லாம் ஒரு கான்செப்டை சொல்லும் ஆடை அணிகலன்கள் எப்படி அமைய வேண்டும் என்பதற்கு இஸ்லாம் ஒரு கான்செப்டை சொல்லும் வஹாபிசம் என்ற ஒரு கான்செப்டாக திருக்குர்ஆன் எங்கேயாவது படிப்பிக்குதா ஹதீஸ் எங்கேயாவது சொல்லுதா இல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாயில இந்த வஹாபிசம் என்று சொல்லக்கூடிய வஹாபியத் என்று சொல்லக்கூடிய கொள்கையை எங்கேயாவது பிரச்சாரம் செஞ்சிருக்கிறாங்களா இல்ல அது ஒரு கொள்கையாக சொல்லி இஸ்லாத்தின் ஒரு கொள்கையாக காட்டி அதை தடை செய்யணும் என்று சொன்னா இது என்ன ஆச்சரியம் தெரியுமா பொதுவாக உலகத்தில் உலகத்திலே பலவிதமான கொள்கைகள் இருக்கும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அறிவியல் என்ற பெயரில் மிகவும் முட்டாள்தனமான ஒரு கொள்கையை ஒருவர் சொன்னார் அவர்தான் சார்ல்ஸ் ராபர்ட் டார்வின்ஸ் சொல்லக்கூடியவர் டார்வின் இருக்கிறாரே அவர் என்ன கொள்கையை சொன்னார் படி வளர்ச்சி கொள்கை என்று ஒரு கொள்கையை சொன்னார் சிங்களத்தில் பரிணாமவாதம் என்று சொல்லுவோம் டார்வின் சொல்லக்கூடிய ஒரு தத்துவம் காலகாலத்துக்கு என்ன செய்யும் பரிணாம மாற்றம் அடைந்து ஒரு உயிரினம் இன்னொரு உயிரினமாக மாறும் என்று ஒரு அறிவியல் கொள்கையாக பிரித்தானியால மிகப்பெரிய கொண்டாட்டம் இந்த கொள்கைக்கு அதுக்கு ஒரு புத்தகத்தை எழுதினார் டார்வின் என்று சொல்லக்கூடியவர் 1859 எழுதின புத்தகத்துடைய பெயர் தான் உயிரினங்களின் தோற்றம் த ஒரிஜின் ஆஃப் ஸ்பெசிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் இது அறிவுபூர்வமானதே கிடையாது நிரூபிக்கப்பட்ட உண்மையே கிடையாது ஒட்டகச்சிவிங்கிட களத்தி எப்படி நீண்டுச்சான்னு கேட்டு அதுக்கு தேவையான உணவு உயரத்தில் இருந்து அதை தேடி 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 போயிட்டு களத்தை நீண்டிச்சாமண்டு ஒரு விதமான மெஜிக் கதையோட சொல்லி வச்சிருக்கிறாரு வைங்களே இதை ஒரு புத்தகமாக ஒரு கொள்கையாக பிரித்தானியா நாடு கொண்டாடி கொண்டு அறிவியல் வளர்ச்சி என்று கொண்டாடினாங்க இத்தகைய முட்டாள்தனமான கொள்கைகளுக்கு புத்தகங்களை எழுதி வைத்திருக்கிறார்களே வஹாபிசத்தின் புத்தகம் என்ன அதை எழுதியவர் யார் முகமதின் அப்துல் வஹாப் என்பவர் வஹாபிசம் என்ற ஒரு புத்தகத்தை எழுதினாரா அப்படி எழுதப்பட்ட புத்தகத்தில் தீவிரவாதம் என்று சொல்லி ஏதாவது இருக்குதா என்று கேட்டா எதுவுமே கிடையாது என்பதை நாங்கள் பார்க்கிறோம் அப்ப இல்லாத ஒரு புத்தகத்தை தடை செய்து இல்லாத ஒரு கொள்கையை தடை செய்து அது முஸ்லிம்கள் மத்தியில் நிலவுவதை போன்று காட்டி தௌஹீத்வாதிகள் இதற்கு வக்காலத்து வாங்குகிறார்கள் என்பதை போன்று காட்டி ஒரு மாயையை ஏற்படுத்தி இலங்கை முஸ்லிம்கள் மீது ஒரு அபாண்டத்தை சுமத்திருக்கிறார்கள் இதை நாம் ஏற்றுக்கொள்ளலாமா இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது எல்லா தௌஹீத் அமைப்பினரும் வஹாபிச கொள்கையை பரப்புறாங்களா யார் வஹாபிச கொள்கையை பரப்பினா தௌஹீத் ஜமாத்தினர் தௌஹீத் கொள்கையை பரப்புகிறார்கள் தௌஹீத் என்றால் அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை அல்லாஹ்வுடைய ஆற்றல் அதிகாரம் பண்புகள் வேறு யாருக்கும் போகக்கூடாது இது இஸ்லாத்துடைய அடிப்படை இந்த தௌஹீத் கொள்கையை இலங்கையில் இருக்கின்ற எல்லா ஜமாத்துகளும் பிரச்சாரம் செய்ய வேண்டும் எல்லா முஸ்லிம்களும் பிரச்சாரம் செய்ய வேண்டும் அது இஸ்லாத்தின் அடிப்படை ஆணிவேர் இஸ்லாத்துடைய அடிப்படை மூச்சாக நாங்கள் கருதக்கூடிய ஒன்று அதை வந்து தௌஹீத் அமைப்புகள் பிரச்சாரம் செஞ்சா வஹாபிசத்தை பிரச்சாரம் செய்யறாங்கன்னு முத்திரை குத்துறாங்க ஏதாவது தௌஹீத் அமைப்பு வஹாபிசம் என்ற ஒரு புத்தகத்தை படிச்சு கொடுத்தாங்கன்னு சொன்னா அந்த புத்தகத்தை எடுத்து காட்டுங்க அதுல உள்ள தீவிரவாதத்தை காட்டுங்க எங்கேயும் இல்லையே அப்ப என்ன அப்படி ஒரு மாயை ஏற்படுத்தினால்தான் இந்த தௌஹீதுடைய மலர்ச்சியை தௌஹீதுடைய அந்த விடியலை இல்லாமலாக்கலாம் என்று யோசிக்கிறார்கள் சரி வஹாபிசம் உங்க பார்வையில் ஒரு கொள்கையாக இருந்து அந்த கொள்கையை முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் போதித்து அந்த அடிப்படையில் இலங்கையில் தீவிரவாதம் வந்துச்சுன்னு நீங்கள் சொல்வதில் உண்மை இருந்தால் முதல்ல நீங்கள் என்ன செய்யணும் சவுதி அரசாங்கத்தோடு இருக்கக்கூடிய தொடர்புகளை நீங்கள் துண்டித்து கொள்ள வேண்டுமா இல்லையா ஏன் சவுதி அரசாங்கம் எப்படி அறிவிக்கிறாங்க சுன்னத்துவல் ஜமாத்தை சேர்ந்த அடிப்படையில் முஹம்மது இப்னு அப்துல் வஹாபுடைய சிந்தனையின் கீழ்தான் சவுதியுடைய அரசாங்கம் இயங்குகிறது என்று டிக்ளேர் பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படிதான் அவங்களோட விக்கிபீடியாவும் சொல்லுது விக்கிபீடியாவில் கண்டதை எழுதி வைப்பான் ஆனால் அதுதான் யதார்த்தமான உண்மை இது கண்டதை மாதிரி சொன்ன விஷயம் இல்லையே மார்க்க ரீதியான எல்லா ஆய்வுகளும் சவுதி அரசாங்கம் எதை அடிப்படையாக வச்சு செய்கிறாங்க முஹம்மது இப்னு அப்துல் வஹாபுடைய அந்த டீச்சிங்ஸ் அவருடைய அந்த சிந்தனை போக்கு அதை அடிப்படையாக கொண்டு நாங்கள் கொண்டு செல்கிறோம் இன்னும் சொல்ல போனால் சவுதி அரசாங்கத்தில் மார்க்க ரீதியான உஸ்தாதுமார்கள் ஆலிம்கள்
பெரிய பெரிய உலமாக்கள் முதியர்கள் எல்லாம் எந்த பாரம்பரியல வர்றவங்க முஹம்மது இப்னு அப்துல்லா ஹபின் பாரம்பரியல வரக்கூடியவர்கள் அப்ப சவுதி அரசாங்கத்தை நீங்க என்ன செய்யணும் இவங்களும் வஹாபிகள் தான் இவர்களுடைய தொடர்புகளை நாங்கள் இல்லாமலாக்கணும் என்று ஒரு முடிவுக்கு வரணுமா இல்லையா வரணும் ஆனா ஆச்சரியம் என்ன தெரியுமா மத்திய கிழக்கு நாடுகள்ல சவுதி அரசாங்கத்துக்கிட்ட காசு வாங்கின மாதிரி இலங்கை அரசாங்கம் யாருக்கிட்டே வாங்கியிருக்க மாட்டோம் அவ்வளோ காசு 1981 ஆண்டிலிருந்து இந்த 2018 ஆண்டு வரைக்கும் பல மில்லியன் கணக்கு டாலர்கள் சவுதி அரசாங்கத்துக்கிட்ட இருந்து இலங்கை அரசாங்கம் எடுக்கிறாங்க எப்படி எடுக்கிறாங்க ஒவ்வொரு ப்ரொஜெக்ட் அபிவிருத்தி திட்டங்கள் என்ற பேரில் எடுக்கிறாங்க இந்த நீர் சம்பந்தப்பட்ட அந்த துறையில் நீர் பாசனை அந்த துறை என்று சொல்லி அமைச்சுகள் வச்செல்லாம் நடத்துறாங்களே இதுக்கு எல்லா விதமான அடிப்படை வசதிகள் செய்வதற்கான திட்டங்கள் எதன் மூலம் அமுல்படுத்தப்படுது சவுதி அரசாங்கம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச நிதர்சனமான உண்மைதான் அந்த கிண்ணியா பாலம் கிண்ணியாக்கும் மூது அந்த ட்ரிங்கோவுக்கும் இடையில ஒரு பாலத்தை கட்டினாங்க 2002 அந்த நேரத்தில் இந்த பாலம் எப்படி கட்டப்பட்டுச்சு கிண்ணியால தௌஹித் பள்ளி திறப்பு விழா நடக்குது 2002 அதுக்கு சீஃப் கெஸ்டாக யாரை கொண்டு வந்தாங்க மதீனாவில் இருக்கக்கூடிய இமாமை கொண்டு வந்தாங்க முக்கியமான ஒரு இமாம அவர் வரும்போது அந்த மக்கள் பற்ற சிரமங்களை பார்த்து தான் இதுக்கு ஒரு ப்ரொஜெக்டை பாஸ் பண்ணி ஒரு பாலத்தை கட்டி கொடுங்க மக்களுக்கு லேசாக இருக்க வேண்டாங்க தான் கட்டினாங்க சபரகம பல்கலைக்கழகம் கிட்டத்தட்ட அண்மை காலத்தில் கிட்டத்தட்ட 2017-16 போன்ற காலப்பகுதிகளில் சபரகமுக பல்கலைக்கழகத்துக்கே 30 மில்லியன் இலங்கை காசு எடுத்திருக்கிறாங்க சவுதி அரசாங்கத்துக்கிட்ட இருந்து டெவலப்மெண்ட்டுக்காக அவன் யாரென்று பார்க்க மாட்டான் கல்வியா பொது சேவையா தண்ணீர் வசதியா அடிப்படை வசதியா தாராளமாக காசை கொடுப்பான் அப்ப சவுதி அரசாங்கத்தோட உறவு வச்சிருக்கிறீங்களா இல்லையா எப்படி வஹாபிசம் என்றது நீங்க தீவிரவாதமா பார்ப்பீங்க உங்க பார்வையில் சவுதியில் இருப்பது வஹாபிசம் என்றால் சவுதி அரசாங்கத்தோட தொடர்பு நீங்க இல்லாமல் ஆக்கி இருக்கணும் இல்லாமல் ஆக்குறீங்களா ஆக்கவில்லை கழுகங்க முருகா கந்த அந்த நீர் திட்டம் அந்த டெவலப்மெண்ட்டுக்காக 50 மில்லியன் சவுதி அரசாங்கத்துடைய காசு பெற்றிருக்கிறாங்க இதெல்லாம் கொடுக்குறான் சிங்கள மக்களா தமிழ் மக்களான்னு பார்க்கல தாராளமாக அள்ளி வீசுறான் அப்போ அந்த காசை எடுத்தீங்களா இல்லையா அந்த வஹாபிச பணம் மட்டும் இனிக்குதா என்ன சொல்ல வர்றாங்க உண்மையிலே இந்த மாதிரி ஒரு போங்குக்கு இந்த சமூகத்தை யார் தள்ளி விட்டா தெரியுமா இங்கே பாருங்க ஆரம்பத்தில் இந்த ஏகத்துவ பிரச்சாரம் 47 வீரியம் பெற்றுக்கொண்டு வருது இதுக்கு எதிராக இருந்தவர்கள் சுன்னத் ஜமாத்தை சேர்ந்தவர்களாக கருதக்கூடியவர்கள் பல வாதங்களை வச்சு பார்த்தாங்க எடுபடலை தௌஹீத்வாதிகளுடைய அந்த வாதங்கள் மேலோங்குது பிரச்சனை பண்ணி பார்த்தாங்க சண்டை போட்டு பார்த்தாங்க கடைசியில் 2009 தௌஹீத்வாதிகளை கொலை செஞ்சும் பார்த்தாங்க மஸ்ஜிது ரஹ்மான் பள்ளிவாசலில் பள்ளிவாசலையும் பத்த வச்சு குர்வானையும் பத்த வச்சு தௌஹீத்வாதிகளை கொலை செஞ்சும் பார்த்தாங்க அப்பையும் எடுபடுதில்லை தௌஹீத் வளர்ந்து கொண்டே போகிறது வாதங்களுக்கு பதில் போகிறது அடிதடி என் வந்தால் சட்டமும் நீதிமன்றத்தை அணுகி தௌஹீத்வாதிகள் வென்று விடுகிறார்கள் கொலை செய்தும் பார்க்கிறார்கள் இவர்கள் இந்த பிரச்சாரத்தை விடுவதாக இல்லை உடனே என்ன செய்கிறாங்க தெரியுமா 2012 காலப்பகுதிகளில் அதிலிருந்து இதுவரைக்கும் பாருங்க சுன்னத் ஜமாத்தால் தௌஹீத்வாதிகளுக்கு அடிதடி பிரச்சனை எதுவுமே வந்திருக்காது ட்ரெண்டை மாத்துறாங்க 2012 என்ன யோசிக்கிறான் தெரியுமா நாங்க இவங்களோட மோதினா தர்க்கரீதியாகவும் வெல்ல முடியாது அடிதடி என்று வந்தாலும் சட்டம் என்று சொல்லி ஜெயிச்சுட்டு போறாங்க இதுக்கு ஒரே வழி என்ன முஸ்லீம் அல்லாதவர்களுடன் இவர்களை கோர்த்து விடுவோம் உடனே கோர்க்கிறாங்க பாருங்க வரலாறு 2012 தௌஹீத்வாதிகளுக்கு எதிராக யாரு பேசுறா சுன்னத் ஜமாத் யாரும் பேசல முஸ்லீம் அரசியல்வாதிகள் பேசல முஸ்லீம்களுடைய சுன்னத்துவல் ஜமாத் தலைவர்கள் பேசல ஊர் மக்களை தூண்டி விட்டு அடிதடி பிரச்சனை ஒன்றும் இல்லை என்ன நடக்குது சிங்கள அமைப்புகள் பேசுது தௌஹீத்வாதிகள் தீவிரவாதிகள் முதலாவதாக 2012 வஹாபிசம் என்பது தீவிரவாதம் என்றும் தௌஹீத் அமைப்புகள் தீவிரவாதிகள் என்றும் முதலாவதாக கட்டுரை வெளியிட்டவர் யாரு இந்த ரியாஸ் அலி என்று சொல்லக்கூடிய சுன்னத் ஜமாத்தை சேர்ந்த கபரு வணங்கியாக இருக்கக்கூடிய ஒருவர் இவர் இந்த செய்தியை போட்ட உடனே என்ன நடக்குது அப்படியே ட்ரெண்டை மாற்றி சிங்கள மக்கள் இவங்களோட மோதுங்க என்று திசை திருப்பி விட்டாங்க
அதிலிருந்து தான் வஹாபிசம் தீவிரவாதம் 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 கோயப்பல்ஸ் தியரி திரும்ப 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 உருவாக்கப்பட்டு அப்படியே தீவிரவாதமாய் காட்டுறாங்க. அப்பையும் எல்லா தௌஹீத் அமைப்புகளும் ஜனநாயக வழியில் நின்று கருத்து தெரிவித்தார்கள். ஒருத்தன் சிக்கி கொண்டான், ஒருத்தன் தீவிரவாதியா மாறுறான். அதுல பின்னணி கூட இந்த அறிக்கை சொல்லல. ஒட்டுமொத்த தௌஹீத்வாதிகளையும் வஹாபிகளாக ஆக்கி ஒட்டுமொத்த தௌஹீத்வாதிகளையும் தீவிரவாதிகளாக காட்டுற அந்த சதி திட்டத்தில் இருந்தவர்கள் இந்த தரீக்கத்தை சேர்ந்த இந்த நபர்கள் இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் தௌஹீத்வாதிகள் தீவிரவாதிகளாக காட்டப்படுது. அடுத்து என்ன சொல்றாங்க, இல்ல இந்த தௌஹீத்வாதிகள பிரச்சனை என்ன தெரியுமா, கித்தாபு தௌஹீத்னு ஒன்ற வாசிச்சு அதை மக்களுக்கு போதிக்கிறாங்க, அதனால தீவிரவாதிகளா மாறுறாங்க. நான் கேட்கிறேன், எத்தனை தௌஹீத்வாதிகள் கித்தாபு தௌஹீத முதல்ல வாசிச்சிருப்பீங்க? அட்டையை கண்டு இருக்கிறீங்களா, பார்த்துருக்கிறீங்களா? ஒருத்தரும் பார்த்தது இல்லை. அதிகமான தௌஹீத்வாதிகள் அதை வாசிச்சே இருக்க மாட்டாங்க. இவங்க எப்படி காட்ட பார்க்குறாங்க, இவங்க முகமது இப்னு அப்துல் வஹாப்டே குழந்தைகள், அவரை பின்பற்றக்கூடியவங்க. முகமது இப்னு அப்துல் வஹாப் என்பவரை விட இமாம் சாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகப்பெரிய அறிஞர், இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகப்பெரிய அறிஞர், இமாம் அஹமது இப்னு அம்பல் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகப்பெரிய அறிஞர். அவர்கள் சொன்னாலும் குர்ஆன் சுன்னாக்கு மாற்றமாக இருந்தால் ஏற்றுக்கொள்ள கூடாது என்ற கொள்கையில் இருக்கக்கூடிய நாங்கள் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வாளில் தொங்குவோமா? இப்னு தைமியா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வாளில் தொங்குவோமா? தொங்க மாட்டோம். எப்படி காட்டுறாங்க, இவங்க தனி மதுஹபு தனி கொள்கை, முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் பின்னாடி தொங்கி கொண்டு இருக்கிறாங்க, அவருடைய கித்தாபு தௌஹீத் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்றாங்க. இவங்க என்ன பரிந்துரை செய்கிறாங்க, கித்தாபு தௌஹீதை தடை செய்ய வேண்டும். முதல்ல கித்தாபு தௌஹீதில் என்ன இருக்குதுன்னு எவனாவது வாசித்து பார்த்துருப்பானா? ஒரு புத்தகத்தை தடை செய்கிறதா இருந்தால் எப்படி தடை செய்யலாம்? ஒரு நாட்டின் இறையாண்மைக்கு சவாலாக இருந்தால் அந்த புத்தகம் தடை. இலங்கையில் முதல் முதலாக ஒரு புத்தகத்தை தடை செய்தார்கள். என்ன புத்தகம் அது? ஒரு அழகான வரலாறு பாருங்கள். 1967 டென்சன் பெரேரா என்று சொல்லக்கூடிய, டென்சன் குறை இல்லை, டென்சன் பெரேரா என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் தத்திரோதன் உப்பன் புதுன் என்ற ஒரு புத்தகம் எழுதினார். அந்த காலப்பகுதியை பாருங்க, கம்யூனிசம் அந்த புரட்சிகள் நடக்க ஆரம்பிக்கிற காலப்பகுதி. அந்த நேரத்தில் இந்த மனுஷன் எப்படி புத்தகத்தை எழுதுறான், புத்த மதத்தையும் டார்கெட் பண்ணி கம்யூனிச சிந்தனையை மேலோங்க செய்து முதலாளித்துவத்தை விமர்சிக்கக்கூடிய விதத்தில் ஒரு கருத்தை உள்ளடக்கி புத்தகத்தை எழுதுறான். உடனே இந்த புத்தகத்தில் சம்பந்தப்பட்டவர் சிஐடிக்கு விசாரணைக்கு அழைச்சி அந்த புத்தகத்தில் நாட்டின் இறையாண்மைக்கு வந்தகம் ஏற்படக்கூடிய காரணிகள் எல்லாத்தையும் காட்டி, இதை எல்லா புத்தக நிலையங்களையும் விற்பனைக்காக வைத்தது எல்லாத்தையும் பறிமுதல் செஞ்சு இந்த புத்தகத்தை தடை செய்கிறாங்க. முதல் புத்தகம் இலங்கையில் தடை செய்யப்பட்ட. இப்படி தானே செஞ்சாங்க, கம்யூனிசத்தை மேலோங்க செய்கிறியா, கம்யூனிசம் என்பதனால் புரட்சி உண்டு பண்ண பார்க்குறியா, ஆட்சிக்கு எதிராக கிளர்ச்சி ஏற்படுத்த பார்க்குறியா, புத்த மதத்தை இழிவுபடுத்த பார்க்குறியா, இப்படி காரணம் சொல்லி புத்தகத்தை தடை செஞ்சாங்க. இது போன்ற ஒரு அடிப்படையில் தான் புத்தகம் தடை செய்யப்பட வேண்டும். ஆனால் வஹாபிசம் கித்தாபு தௌஹீத் என்று சொல்கிறீங்களே, இதில் என்ன தீவிரவாதம் இருக்குது? இன்னும் ஆச்சரியம் தெரியுமா, உலகத்தில் அது இஸ்லாம் புத்தகங்கள் சில நேரம் சிங்களத்தில் கூட இருக்காது பல புத்தகங்கள். கித்தாபு தௌஹீத 1992 மொழிபெயர்த்து வெளியிட்டு இருக்கிறாங்க சிங்களத்தில். வெளியிட்டது யாரு? சவுதி அரசாங்கம். ஒரு சவுதி அரசாங்கம் ஒரு புத்தகத்தை வெளியிடுறாங்கன்னு சொன்னால் தீவிரவாத கருத்துள்ள புத்தகத்தை வெளியிடுவாங்களா? வாசித்து புரிய வேண்டியது இல்லை, வாசிக்காம தர்க்க ரீதியாக சிந்தித்து பாருங்கள். ஒரு அரசாங்கம் தீவிரவாத புத்தகத்தை வெளியிடுவாங்களா? அரசு அனுசரணையோடு வெளியிடுவார்களா? அரசாங்கத்தில் உத்தியோகபூர்வ அந்த வெளியீட்டாளர்களால் வெளியிடப்படக்கூடிய ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் இருக்குது. உலகத்தில் பல்வேறுபட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகம். தீவிரவாத கருத்து இருந்தால் தடை செய்யப்படுமா இல்லையா? ஆரம்பத்திலேயே அரசாங்கமே வெளியிடாது, இதை போய் தடை செய்கிறாங்களே. இப்போ சவுதி எம்பசி இருக்குது இலங்கையில், போய் கேட்டால் கித்தாபு தௌஹீத் தடை, எம்பசியில் இருக்கிற புத்தகம் எல்லாம் தாங்கன்னு கேட்க சொல்லுங்களே, முடியுமேடா? அவங்க இப்போ லூசாடா, இதை தடை செய்ய சொல்றியே, இது எங்கட அக்கீதாவை சொல்ற புத்தகம்டா, இது ஒரு அறிஞர் சொன்னது, நம்ம நம்ம ஸ்டேட் நாட்டோட ஸ்டேட் அஃபீஷியல் உலமாக்களுடைய புத்தகம்டா என்றுவான். இல்லை இங்கிலாந்தில் தடையாமே,
யூகேல 2016 ஆண்டு இந்த தடை செய்யணும் என்று யோசனை ஒருவர் முன்வைக்கிறார். யூகே பாராளுமன்றம் என்ன சொல்லிச்சு? அதெல்லாம் முடியாது, நீங்கள் தடை செய்யறதுக்குரிய அந்த அம்சங்கள் எதுவுமே இதில் இல்லைன்றாங்க. முடிஞ்சு போச்சா? ஈஜிப்தில் தடையாம், சிங்கப்பூரில் ஒரு புத்தகம் தடை செய்யப்பட்டிருக்குது, அதில் பேரும் புக் ஆஃப் தௌஹீத்தான். என்ன ஜோக் தெரியுமா? சிங்கப்பூரில் புக் ஆஃப் தௌஹீத்தான் தடை செய்யப்பட்டிருக்குது, ஆனால் அது கிதாபு தௌஹீத் இல்லை. இவங்கள் தௌஹீத் கண்டோன்னு தடை செய்கிறாங்க பாருங்கள். அவன் புக் ஆஃப் தௌஹீத் 1 அண்ட் புக் ஆஃப் தௌஹீத் தடை செஞ்சுக்கிறாங்க. அதை யார் எழுதியிருக்கிறா? டாக்டர் சாலி பின் ஃபௌசான் மற்றும் அப்துல்லா அல் ஃபௌசான் என்று சொல்லக்கூடியவர்கள் எழுதிய புத்தகம். அதை சிங்கப்பூர் இஸ்லாமிய உலமா சபையை தடை செஞ்சிருக்கிறாங்க. சூஃபித்துவ கொள்கைக்கு எதிரானதாக கூட தடை செஞ்சிருக்கலாம். அந்த கிதாபு தௌஹீத்தில் என்ன இருக்குதோ தெரியாது. புக் ஆஃப் தௌஹீத் கிதாபு தௌஹீத் என்று சொல்லக்கூடிய புத்தகம் இருக்குதே, முகமது இப்னு அப்துல் வஹாப் எழுதினது, அது சிங்கப்பூரில் தடையா? ஆதாரத்தை காட்ட சொல்லுங்க. ஏன்னா எல்லாம் சிங்கப்பூரை பேஸ் பண்ணி தான் இவங்க செய்கிறாங்க. சிங்கப்பூரில் என்ன செஞ்சாலும் அந்த அடிப்படையில் செய்யணும் என்று தான் இவங்க ஜனாதிபதி ஆணைக்குழு பரிந்துரைகளில் சாராம்சம். அப்படியே இல்லை, உண்மையிலே கிதாபு தௌஹீத சிங்கப்பூரில் தடை செஞ்சால் அவன் லூசுதனமாக ஏதாவது தடை செஞ்சால் இங்கேயும் தடை செய்யணுமா? காரணம் இருக்குதான்னு பார்க்கணும். எந்த காரணமும் இல்லை. இந்த ரெண்டை வச்சு வஹாபிசம் தௌஹீத்வாதிகளிடம் இருக்கிறது, கிதாபு தௌஹீத் தௌஹீத்வாதிகளிடம் இருக்கிறது. எனவே தௌஹீத் அமைப்புகளுக்கு தடை. என்ன அநியாயம் பண்ணோம் நாங்கள் இந்த நாட்டுக்கு என்ன அநியாயம் பண்ணோம் என்று கேட்குறோம். மூட நம்பிக்கையில் மூழ்கியிருந்த முஸ்லீம் சமூகத்தை பகுத்தறிவாளர்களாக மாற்றியது நாங்கள் செய்த தவறா? கத்தம் பாத்தியா கந்தூரி தட்டு தாயட்டு தகடு எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு பல மூட நம்பிக்கைகள் மூழ்கி கிடந்தார்கள் இந்த சமூகம். அண்மையிலும் 9 வயசு ஒரு குழந்தைய இந்த பேய் பிசாசு நம்பிக்கையில் அநியாயம் அடிச்சு கொண்டாங்களே, இந்த அநியாயங்களை தட்டி கேட்பதற்காக தௌஹீத் ஜமாத் உருவானது. தௌஹீத் என்ற பெயரில், முஸ்லீம் என்ற பெயரில் வாழக்கூடிய சமூகம் தலையை கொண்டு போயிட்டு ஜியாரங்களில் முட்டுறாங்க, தர்காக்கள்ல முட்டுறாங்க, அல்லாஹ் அல்லாதவர்களிடம் உதவி தேடுறாங்க. அல்லாவிடம் கேளப்பா, அல்லாஹ் அல்லாத மரணித்தவர்களிடம் கேட்காதே என்று சொன்னது நாங்கள் செய்த தவறா? இந்த சமூகம் முஸ்லீம் அல்லாத மக்களை பார்த்தால் அவங்க வாய்ப்பட்ட இடத்துல நாங்கள் வாய் வச்சு குடிக்கக்கூடாது, தீண்டாமை, காஃபிர்களை நாங்கள் நஜீசுகளாக பார்க்க வேண்டும் என்ற ஒரு கொள்கையில் இருந்தார்களே, அப்படியெல்லாம் கிடையாது. நாம் அனைவரும் ஆதமின் மக்கள், அனைவரும் உடன் பிறந்த சகோதரர்கள். கொள்கையில் அவன் வேறுபட்டிருக்கலாம், அவனுக்கு ஏகத்துவத்தை மார்க்கத்தை எத்திவை என்று சொல்லி சமத்துவத்தை நிலைநாட்டினோமே, அது நாம் செய்த தவறா? முஸ்லீம் அல்லாதவனுக்கு இரத்தத்தின் மூலமாக நாங்கள் உறவு கொண்டாடுவோம், இரத்த தானத்தை வழங்கு என்று இந்த சமூகத்தில் இருந்த அனைவருக்கும் இரத்த தானத்தை ஊக்குவித்தோமே, அது நாம் செய்த தவறா? இரத்தம் ஹராம், அடுத்தவனுக்கு கொடுக்காத என்று உலமா சபைகள் ஃபத்வா வெளியிட்டுக் கொண்டிருந்த நேரத்தில் அன்ஒஃபீஷியலா, எங்க ஒஃபீஷியல் ஃபத்வான்னு கேட்பாங்க. இவங்க ஒன்று சொல்லுவாங்க, எழுத்துல காட்ட மாட்டாங்க, மக்கள் அப்படியே கொண்டு போவாங்க ஒரு இடத்துக்கு. அன்ஒஃபீஷியலா கொண்டு போனீங்களே, அந்த அன்ஒஃபீஷியல் ஃபத்வாவை தவறானது. ஒரு மனிதனை வாழ வைத்தவன் முழு மனித சமூகத்தையும் வாழ வைத்தவன் போன்றவன் என்று காஃபிர் என்று பார்க்காதே, அவனுக்கு இரத்தத்தை வழங்கி இரத்தத்தின் மூலம் ஒரு உறவை ஏற்படுத்து, அதுதான் இந்த நாட்டின் உண்மையான இன நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் என்று மக்களுக்கு விளங்க வைத்தோமே, இது நாம் செய்த தவறா? சமூக பணி என்று பார்த்தால் முஸ்லிம்களை பார்த்து மாத்திரம் உதவி செய்த ஒரு காலகட்டத்தை மாற்றி பசி என்று வந்தால் காவிருக்கும் பசி பொதுவானதுதான், அனைவரும் மனிதநேயத்தோடு வாழுங்கள், முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் உதவி செய்யுங்கள், வாரி வழங்குங்கள், அவருடைய பசியையும் போக்குங்கள் என்று இந்த சமூகத்தில் மனிதாபிமானத்தை உருவாக்கினோமே, அது இந்த தௌஹீத் ஜமாத் செய்த தவறா? என்னடா நாங்கள் செஞ்ச தவறு? நாட்டில் குண்டு வச்சோம் என்று 74 வருஷமா குண்டு வச்சு வர்றோமா? சாரா நசீம் என்பவன் குண்டு வைத்தால் அதற்கு காரணத்தை தேடு. அவனுடைய சந்ததிகள், அவனுடைய உறவுகள், அவனுடைய தோழர்கள் எல்லாத்தையும் பார்த்து களத்தை நெரிச்சு போடு. குண்டு வச்சவனுக்கு மரண தண்டனையை வழங்குகின்றோம் நாங்கள். தௌஹீத் என்ற பெயரில் இருந்ததனால் பூசி ஒழுக மாட்டோம். ஆனால் அதில் கூட இவண்ட கூட்டம் சேர்ந்தவங்க ஒரு 10% என்றா 90% யாரு? இந்த ஹிலாஃபத் சிந்தனை தௌஹீத்வாதிகளிடமா இருக்குது? ஹிலாபத்தை உருவாக்கணும், ஆட்சியை பிடிக்கணும், ஆட்சியை கீழே வரணும், ஒன் உம்மா டூ உம்மாண்டெல்லாம் வர்றாங்களே, இதெல்லாம் வந்து நாங்களாக சொல்லி வர்றோம்.
வஹாபிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் எப்பயாவது இந்த நாட்டில் ஆட்சியை பிடிக்கணும் உங்களோட பார்வையில் வஹாபிகள் சொல்லி இருக்கிறாங்களா இல்லையே இந்த நாட்டின் சட்டதிட்டத்துக்கு கட்டுப்பட்ட ஒரு வாலிப சமூகத்தை நாங்கள் உருவாக்கினோம் ஒரு சாரா ஹெல்மெட் போடாம போறாரண்டா அந்த ஊர்ல உள்ள எல்லாமே அப்படிதான் போவான் ஹெல்மெட் போடுறது இல்ல சட்டத்தை மதிக்கிறது இல்ல நாங்க என்ன செஞ்சோம் நம்ம ஆக்கள் செஞ்சா சரிதானுமா அப்படி இல்லப்பா நாட்டு சட்டத்துக்கு கட்டுப்படுப்பா தாய் சட்டம் ஒன்று இருக்குதப்பா அந்த தாய் சட்டத்துக்கு நாங்கள் கட்டுப்பட்டாகணும் இந்த நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்க வேண்டும் என்று ஒவ்வொரு தெரு தெருவா போய் பிரச்சாரம் செய்திருக்கிறோம் முஸ்லிம் இளைஞர்கள் என்று சொன்னாலே தான் தோன்றித்தனமாக இருக்கக்கூடாது படித்தவர்களாக இருக்க வேண்டும் படித்த சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக எத்தனையோ கருத்தரங்குகளை செய்திருக்கிறோம் இந்த நாட்டின் அபிவிருத்திக்காக வேண்டி எத்தனையோ செயல் திட்டங்கள் ஒரு சாரார் கிணத்தை கட்டி கொண்டு போனான் ஏதோ ஒரு உள்நோக்கத்தில் கட்டினான்னு கமிஷன் ஏதாவதுன்னு சொல்லி கட்டியிருப்பான் ஆனால் தண்ணி தானே கொடுத்தான் முஸ்லீம் 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 அல்லாதவன் பேறுபாடு பார்க்கலையே எல்லாத்துலேயும் தாகத்தை தானே தீர்த்தான் பள்ளிவாசல் கட்டினானா அதுக்கு ஒரு லிமிட் இல்லை அந்த லிமிட்டை கொண்டு வருவோம் ஒரு ஊருக்கேற்ற மாதிரி செஞ்சு கொள்வோம் வணங்கும் உரிமை நமக்கு இருக்கிறது அதுவும் ஏராளமான பள்ளிவாசல்கள் என்றான் முஸ்லீம்கள் அதிகமாக இறைவனை வணங்குகிறார்கள் உங்கள் சமூகம் பெரும்பான்மை சமூகமாக இருந்தாலும் வணக்கத்தில் ஈடுபடுவது குறைவு அப்போ உங்களுக்கு அதிகமான மதஸ்தலங்கள் தேவைப்படாது நமக்கு தேவை நம்ம ஆக்க சமூகமும் பெருசு வணங்குறவங்க ஈடுபடுறவங்க பெருசு சுப தொழுகைக்கு இப்போ 5 வயசு குழந்தை கூட வரும் நம்ம சமூகத்தில் இருக்கிற ஆர்வத்துக்கு வணக்கஸ்தலம் தேவை அந்த அடிப்படையில் கட்டினா அதுவும் அதிகம் அதிகம் என்று பயப்படுறியா எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்வோம் ஒரு சட்டத்துக்கு கொண்டு வருவோம் அதுக்காக நாங்கள் எதிரிகளாக எங்களை பார்க்குறதா நீங்களும் கட்டுறது இல்லையா தெரு தெருவா நீங்களும் வந்து உங்களோட மத ஆலயங்களை கட்டுறது இல்லையா யாராவது முஸ்லீம்கள் இதுக்கு எதிர்த்து நின்றோமா இல்லை அப்ப நாங்கள் என்ன தப்பு செஞ்சதுக்காக எங்களை தடை செய்யணும்ன்றீங்க இந்த நாட்டோட அபிவிருத்திக்கு தானே நாங்கள் பாடுபட்டு இருக்கிறோம் இந்த நாட்டில் இளைஞர்களை ஒரு நல்ல வழியில தானே கொண்டு வந்திருக்கிறோம் நாங்கள் இந்த நாட்டுக்கு எதிரானவர்கள் அல்ல என்பதை வெறும் வாய் வார்த்தைகளாக இல்லாமல் எத்தனை தடவைகள் களத்தில் இறங்கி ஜனநாயக வழியில் நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறோம் ஆட்சியை பார்க்கவில்லை அதிகாரத்தை பார்க்கவில்லை ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்பதை பார்க்கவில்லை சர்வதேச அளவில் இந்த நாட்டின் ஆட்சியாளர்களை குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லுகின்ற நேரத்தில் அவன் யார் ஆட்சியாளன் என்று பார்க்கவில்லை இந்த நாட்டின் இறையாண்மைக்கு விரல் நீட்டுவதற்கு ஐநா சபைக்கு அதிகாரம் இல்லை என்று நாங்கள் களத்தில் இறங்கி ஆர்ப்பாட்டம் செய்தோமா இல்லையா இது நாட்டை நாங்கள் நேசித்ததற்காக செய்தது நாங்கள் இந்த நாட்டின் எதிரிகளா நாங்கள் இந்த நாட்டுக்கு எதிரானவர்களா என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறாங்க ஃபைனல் கட்டு என்ன தெரியுமா உங்களுடைய எதிர்பார்ப்பு நீ அல்லாஹ்வை மட்டும் வணங்கணும் என்று இருக்கிறியே அது எங்களுக்கு பிடிக்கல ஒருத்தர் பேச நமதியமன்ற சுதுசா அல்லாஹ் ஹர வேண தெவிக்கனே நெத்த என்று இவங்களோட அடிப்படை களிமா சொல்லுது இந்த வாசகத்தை மாற்றணும் என்றான் போங்கடா போகிறதுக்கு எங்கால தான் பிறந்து வர்றாங்களோ இதெல்லாம் சொல்கிறதுக்கு இதை எப்படிடா மாற்றுறது அப்படின்னா முஸ்லீம்கள் இலங்கையில் வாழ்வதற்கு தடை என்ற அருவி அருவி நீ அதை நாங்கள் ஜனநாயக வழியில் சட்டத்துக்கு சவாலாக கொண்டு வந்து நீதிமன்றம் மூலமாக நம்மட அடிப்படை உரிமைகளை மீறி இருக்கிறீங்க உங்களை குற்றவாளி கூண்டில் நாங்கள் நிறுத்துவோம் நான் சொல்லலாமா அப்படின்னு பேசுகிறான் இதுதாங்க காரணம் உடனே பரிந்துரை என்ன தெரியுமா இவர்கள் இலங்கையில் சூஃபி முஸ்லீம்களை போன்று இருக்க வேண்டும் என்ன சூஃபி முஸ்லீம் திரும்ப பழைய இடத்துக்கு கொண்டு போகிறான் திரும்ப 100 வருஷத்துக்கு பின்னுக்கு கொண்டு போகிறான் எங்க கபர்களுக்கு செல்லுங்கள் தேவட்டகாக பள்ளிக்கு நீங்கள் நன்கொடை வழங்குங்கள் அங்கே வரக்கூடிய பால்களை நீங்கள் குடியுங்கள் அப்படியே வைத்த வழியை எடுத்துக்கோங்க கொரோனாக்கு ப்ளஸ் இன்னும் நோய்களை சம்பாதிச்சுக்கோங்க உங்களோட குழந்தைகளை பேபி சாசு நம்பிக்கையில் பச்சை பச்சையாக கொன்று குவிங்க இப்படி தானே சொல்கிறீங்க சூஃபித்துவ சிந்தனை என்றா அதை இஸ்லாம் ஆதரிக்குமா தன்னைத்தானே கடவுள் என்று சொல்லக்கூடியதுதானே சூஃபித்துவம் அவர் வந்து ஞானத்தை பெறுவார் மாரிஃபத்தை பெற்றுக்கொள்வார் அதோடு அவர் வந்து வேறு வேறு ஞானங்களை பெற்றுக்கொள்வார் அவர் அப்படியே அவருக்கு வணக்கம் கடமை இல்லை இப்படி சொல்லக்கூடிய கொள்கை தானே சூஃபித்துவம் இந்த கொள்கையை ஆதரிக்கட்டுமா எப்படி ஆதரிப்பது குர்ஆன் சுன்னாவுக்கு உட்பட்டதாக இருந்தால் பகுத்தறிவுக்கு உட்பட்டதாக இருந்தால் ஆதரிக்கலாம் ரெண்டுக்கும் இல்லையே ஒரு பெரியார் இருந்தாராம் அவர் ஞானி அவருக்கு பேர் சதகத்துல்லா அப்பா
நிறைய அப்பமார்கள் இருந்திருக்காங்க நல்ல வேளை பாத்திக்கிறாங்க அந்த அப்பா என்ன செஞ்சிருக்கார் ஒரு தடவை குளிச்சு கொண்டு இருந்திருக்கார் அவருடைய ஒரு பக்தர் அவர் என்ன செய்றாரு இந்த அவுலியா கிட்ட என்னெல்லாம் விசேஷங்கள் இருக்குதுன்னு பார்க்கறத அவரை ஃபாலோ பண்ணி போயிடு குளிக்கிறத பார்த்து எட்டி ஆம்புல குளிக்கிறத எட்டி பார்த்திருக்கார் அவர் என்ன செஞ்சாராம் கொடல வாயால எடுத்து கழுவி கொண்டு இருந்தாராம் மண்ணை போட்டு தேய்ச்சாரோ அல்லது ரின்சோ போட்டு தேய்ச்சாரோ தெரியாது கொடலை அப்படி வாயால் எடுத்து கழுவி துப்புரவாக்கி திரும்ப உள்ளுக்கு அமுக்கி கொண்டாராம் இவ்வளவு துப்புரவானவர் அவர் அட என்னடா இது இந்த அளவுக்கு நார்ற லெவல்லே இருந்திருக்கிறார் வெளியே எடுத்து கக்கி துப்பி வெளியே குப்பையில் எடுக்கிற அளவுக்கு நாறு இருந்திருக்கிறாரா அவருக்கே தாங்க முடியாமல் தான் எடுத்துட்டு போகிறப்ப இப்படி சொல்கிறியே இப்போ வா சூஃபி முஸ்லீம்களை போல இருங்கன்றார் ஜம்யத்துலமாலையும் 25% சூஃபிகள் இருங்கன்றார் சரி நாங்கள் வர்றோம் இப்போ எல்லாம் குடலை கக்குவோம் கக்கி இப்போ டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியால் கழுவித்தா நாங்கள் திரும்ப போட்டுக்கணும் என்ன சொல்ல வர்றீங்க இதுக்கு சதகத்துல் அப்பா நினைவு தினம் என்று புற கேலண்டரில் ஒரு நினைவு தினம் வேறு இவருக்கு அவர் தொழமாட்டாராம் ஏன் தொழுறீங்கள்னு கேட்டதுக்கு இப்போ தான் மக்களை தொழந்துட்டு வந்தேன்டுவார் சே உனக்கெல்லாம் விளங்குமா வீட்டுக்குள்ளே கிடப்பான் டிவி பார்த்து கொண்டு இருந்தாரோ தெரியும் அந்த காலத்தில் இப்போ தான் மக்காவுக்கு போயிட்டு வந்தேன் இப்போ தான் மதியனம் உணவரால் இருந்தேன் இப்போ தான் மஸ்ஜித் நபவியில் தொழந்து வந்தேன் காபத்துல பக்கத்தில் ருக்குனு யமாங்கிட்டதான் தொழுது கொண்டு இந்த பார்க்கலையா நீ இப்படி கதை விட்டு செஞ்சுருக்கிறாங்க ஜெயிலானிக்கு போகிறாங்க பாவமார்களிக்கிறாங்க பார்த்துக்கிறீங்களா ஒரு கருப்பு கயிறை வச்சு அதை அந்த கட்டு போட்டு வச்சுருப்பாங்க என்னோட உம்மட பேரில் ஒரு குருவானை வந்து ஹதியா பண்ணணும் அப்படியா ஒரு கட்டை அந்த அப்படியே அந்த முடிச்ச அழுத்து விடுவார் ஆ சதக்கா செஞ்சாச்சு போ குருவானை ஓதி கையில் அப்படி ஊதி எடுத்து குழியாக்கி அதை ஒரு நூலுக்குள்ளே ஏற்றி அதை கட்டி வச்சுக்கிறார் அவர் எப்படிப்பட்ட கல்லை ரெண்டு பாருங்க இப்படி செய்யலுமா இவன் இவன் நினச்சி குருவானை ஓதும் போது அப்படியே அந்த புகை மாதிரி வந்து ஓ அப்படி புகமாயி வந்தாலும் கட்டி போடலுமா ஏன் மாத்திரம் சரி பாபா என்ன செய்கிறாருன்னு பார்த்தா பாபா ஒரு மாதிரி கோலத்தில் இருப்பார் உள்ளே போயிட்டு பார்த்தா அவர் ஃபுல்லாக என்னது அப்படி மதி மயங்கி கொண்டு கேட்டால் அவர் மாரிஃபத்துடைய ஞானத்தை அடைஞ்சு கொண்டிருக்கிறாராம் இதை விட மாளிகாவத்துக்கு போனேன்னு சொன்னால் இன்னும் மாரிஃபத் ஞானம் கிடைக்கும் அதுக்கு ஜெயிலானிக்கு போகணுமா சுரங்கம் என்றான் வெள்ளை கலர் ரெண்டு வெளிச்சமாம் என்னடா வெளிச்சம் எல்லாரும் சொர்க்கத்தை பார்க்க போகிறோம் சொர்க்கத்தை பார்க்க போகிறோம் அதுக்குள்ளே போனால் வௌவாலு வந்துடும் வௌவாலுடைய அந்த கழிவுகள் தான் அதில் நிறைஞ்சிருக்கும் நானும் ஒரு தடவை போயிட்டோமோ சொர்க்கத்தை காட்டுறேன்றான் வெளிச்சம் வருதுன்றான் ஒரவராக இருந்து பார்க்குறேன் ஒன்றுமே விலங்கல்ல என்னென்று பார்த்தா பக்தாதில் ஒரு மதரசா ஆசிரியராக இருந்த அப்துல் காதர் என்பவர் ஜெயிலானில் வந்து தவம் இருந்துட்டு போனாராம் அவங்க அங்கே கத்துறாங்க நம்ம கூறகளையே பிடிச்சி இவங்க அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க முஸ்லீம்கள் அந்த இடங்களை கைப்பற்றுகிறார்கள் என்று இவங்க என்ன செய்கிறாங்க சொர்க்கத்தின் வாசல் இருக்குதான் பச்சை பொய் இந்த இதுதான் சூஃபித்துவம் இந்த சூஃபித்துவத்தில் இருக்க சொல்கிறீங்களா ஜனாசா வச்சு டான்ஸ் போடுவான் கேட்டால் சூஃபித்துவம் என்றுவான் ஹல்கா என்று பேர் யாரும் நினைப்பான் பூஸ்ரீ வந்து திரும்ப இறங்கிட்டாரோ அப்படின்னு நினைக்கிற அளவு இந்த சூஃபித்துவத்தை எங்ககிட்ட எதிர்பார்க்குறீங்களே நீங்க வற்புறுத்தினால் இந்த சூஃபித்துவம் தான் இஸ்லாம் என்று சொன்னா அப்படிப்பட்ட இஸ்லாம் எங்களுக்கு தேவையாகுமா இதுதான் இஸ்லாம் என்றா சேகுமார்களை நேரடியாக போயிட்டு சந்திக்க இயலாது சந்திச்சா என்ன செய்யணும் தெரியுமா இப்போ ஒருத்தரை சந்திச்சா சந்திச்சுட்டு சலாம் சொல்லி பேசிட்டு ரிட்டர்ன் போவார் பின்னாடி இப்படி திரும்பி போவார் சேக வந்து சந்தித்தால் பின்னாடி அப்படி திரும்பி போகக்கூடாது வந்த வழியில் ரிவர்ஸில் போகணுமா ஏ சேகுக்கு பின்னு பக்கத்தை காட்டக்கூடாது அவ்வளோ மோசமானவரா அவ்வளோ மோசமானவரா ஏன் காட்டக்கூடாது இல்லை அது மரியாதை இல்லை என்னடா நீ திரும்பி போனால் வந்து அவனுக்கு குசு விட்டுட்டு போகிறேன் அர்த்தமா பகுத்தறிவா சொல்லும் போதே ஒரு மாதிரியாக இருக்குது தானே இதெல்லாம் சூபித்துவம் என்றாங்க அவர் கை கழுவி அந்த கை கழுவின தண்ணி இருக்குது ஏதாவது சாப்பிட்டு கையை கழுவிட்டான் அந்த தண்ணி இருந்தால் அதை குடிக்கிறதுக்கு போட்டி போடுறான் அதை குடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்றதுனால லேஞ்ச போட்டு அந்த தண்ணி எடுத்து இப்படி வாயில் ஊற்றி கொள்கிறான் இது பகுத்தறிவாம் இதை எங்களிடம் நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் அவனை பொறுத்தளவில் என்னது முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு இஸ்லாம் அல்லாத மார்க்கத்தில் இருக்கிறதும் சரி சூஃபித்துவத்தில் இருக்கிறதும் சரி ரெண்டும் ஒன்று தானே இங்கே சிலையை வணங்குறாய் அங்கே தர்காவை வணங்குறாய் இங்கே நாங்கள் வந்து பஜனை பாடுறோம் நீ மௌலிதை பாடுறாய் நாங்கள் வந்து கருப்பு கொடியை ஏற்றுறோம் நீ பச்சை கொடியை ஏற்றுறாய் ஏற்றிக்கோ விபூதியை தேய்க்கிற நீ சந்தனத்தை தேய்ச்சிக்கோ நாங்கள் தெரு தெருவா தேர் இழுப்போம் நீ வந்து உன்னுடைய என்ன செய் அந்த குடங்களை இழுத்து கொண்டு போ இப்படி தானே வச்சு அவங்க வித்தியாசம் இல்லை
அதனால் அதை ஆதரிக்கிறான். நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடியவங்க என்ன பார்க்குறாங்க, ஓ நாங்கள் சாம்பிரதாயிக்க பாரம்பரிய முஸ்லீம். நீ பாரம்பரியமா இல்லையான்றது அல்லாஹ்க்கு வேலை இல்லை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இருக்கிறாயா இல்லையா என்பதுதான் அல்லாஹ்க்கு தேவை. ஒரு சமூகத்தில் ஒரு நபியை அல்லாஹ் தெரிவு செய்கிறான், தெரிவு செய்யும் போது அந்த நபி அப்போதான் முஸ்லீம் ஆகிறார் இல்லையா, அந்த நிமிஷத்தில் தான் அந்த நபி முஸ்லீம் ஆகிறார், அப்போ தான் அவருக்கு இஸ்லாம் வந்து சேருது, அவர் ஒரு நபியாக இனம் காணப்படுறார். அந்த நிமிஷத்துக்கு முந்தி அவர் பாரம்பரியத்தில் இருந்தாரா? சிறுபான்மை சமூகத்தில் ஒருவராக நபியாக தெரிவு செய்யப்படக்கூடிய ஒருவர், அவர் முஸ்லீம் அல்லாத ஒரு நிலையில் இருந்தவர் அந்த நிமிஷத்திலிருந்து முஸ்லீம் ஆகிறார், அப்போதுதான் அவருக்கு வஹி கிடைக்கிறது. அந்த வஹியின் மூலம் அவர் இஸ்லாத்தை உறுதிப்படுத்துவார், அந்த நிமிஷத்திலிருந்து பிரச்சாரத்தை செய்வார். பழைய ஆக்களோட நிலைமை என்னன்னு கேட்டால் அந்த நிலைமை அவர் சொல்ல மாட்டார், பதில் சொல்ல மாட்டார், தேவையில்லை. ஃபிரௌன் கேட்ட மாதிரி ஃபமாபாலு குரூனில் ஊலா, முன் சென்ற சமூகத்தினரின் தலையெழுத்து என்ன, நிலை என்னன்னு கேட்டார். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அது எனக்கு தெரியாது, அது மேலே உள்ள இறைவன் பார்த்து கொள்வான், என்னுடைய வேலை நான் இப்போ சொல்லும் மெசேஜ் சரியா இல்லை. பாரம்பரியத்தை குழி தோண்டி புதைச்ச மார்க்கத்தில் பாரம்பரியத்தை ஊக்குவிக்கணும் என்று சொல்லி இஸ்லாத்துக்கு முரணான காரியங்களை நடைமுறைப்படுத்த சொல்கிறாங்க. இது தௌஹீத்வாதிகளிடம் நடக்காது. இது ஏற்படுத்த பார்க்குறாங்க, முஸ்லீம்களை முஸ்லீம் அல்லாதவர்களை வாழ வைக்க பார்க்குறாங்க, அது நடக்கக்கூடாது. இதற்கு ஜனநாயக வழியில் நாங்கள் களம் நிற்க வேண்டும், சரியான முறையில் இதை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டும். அதற்கான வழிமுறைகள் நம்மிடம் இருக்கிறது, அந்த வழிமுறைகள் படி நாம் வாழ்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். வஹாபிசத்தை தடை செய்ய வேண்டும் என்றும், தௌஹீத் அமைப்புகளை தடை செய்ய வேண்டும் என்றும், கிதாபு தௌஹீதை தடை செய்ய வேண்டும் என்றும், இலங்கை முஸ்லிம்கள் பாரம்பரியம் என்ற பெயரில் உலாவரும் சூஃபி முஸ்லிம்களாக வாழ வேண்டும் என்பதையும் அடிப்படை பரிந்துரைகளாக ஜனாதிபதி ஆணைக்குழுவின் பரிந்துரை முன்வைத்திருக்கிறது. இந்த தௌஹீத் அமைப்புகளை தடை செய்ய வேண்டும் என்று சொன்ன உடனே, நம்ம தௌஹீத் அமைப்புகள் இருக்கிறாங்களே, நிறைய அமைப்புகள் இருக்குது, ஏ டு இசட் டிஜேக்கள் இருக்கிறது, ஏடிஜே பிடிஜே சிடிஜே டிடிஜே எல்லாம் நிறைய இருக்குது. இந்த அமைப்புகள் எல்லாம் என்ன பண்ணணும், நாங்கள் எல்லோரும் ஒரு செட்டிங் உட்கார்ந்து நாங்கள் எல்லாம் இருந்து, தௌஹீத் என்பது இலங்கைக்கு எதிரான ஒரு அமைப்பு அல்ல, நாங்கள் தீவிரவாதத்தை ஆதரிக்கல, இன்னும் சொல்ல போனால் அந்த தௌஹீத்வாதியாக இருந்த சஹரான் என்பவனுடன் கூட்டு சேர்ந்தது அவனோடு கூட இருந்த அவனோட குடும்பம் மட்டும்தானே, வேறு யாராவது ஒரு தௌஹீத்வாதி கூட்டு சேர்ந்தானா? தௌஹீத் அல்லாத வேறு நபர்கள் கூட்டு சேர்ந்திருக்கிறார்கள், தௌஹீத்வாதிகள் கூட்டு சேர்ந்திருக்கிறார்களா இல்லையே என்பதெல்லாம் விளங்கப்படுத்தி, நாங்கள் இந்த நாட்டுக்கு செஞ்ச சேவைகளை எடுத்து காட்டி, நாங்கள் ஜனநாயக வழியில் இருக்கக்கூடியவர்கள், இந்த நாட்டுக்கு எதிரானவர்கள் அல்ல என்று குரல் எழுப்ப கடமைப்பட்ட தௌஹீத் அமைப்புகள் எங்கே இருக்கிறீர்கள்? பல தடவைகள் உங்களை அழைத்திருக்கிறோம், வந்து கூட்டு சேர்ந்து தௌஹீத் என்பது சத்தியம், அது ஜனநாயக வழியில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பதை ஏன் உங்களுக்கு குரல் எழுப்ப முடியாமல் இருக்கிறது? பயந்து நடுங்கி கோழைகளாக பின்னங்கள் பிடரியில் பட ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள், உங்களுடைய ஓட்டம்தான் உங்களுக்கு ஆபத்தாக இருக்கும், நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஓடுறான் ஓடுறான் பயந்து நடுங்கி, தூய்தன்டா எல்லாரும் பேரை மாத்தி கொள்வோண்டா, எல்லாரும் இருக்கிற இடம் தெரியாம இருந்து கொள்வோண்டா என்ற நிலைமைக்கு மாறிட்டீங்க. எத்தனை தடவைகள் உங்களை அழைத்திருக்கிறோம், இப்பயாவது நாங்கள் கூட்டு சேர்ந்து அரசாங்கத்துக்கு சரியான ஒரு தகவலை கொடுக்க கூடாதா? தனிப்பட்ட முறையில் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் என்னுடைய சக்திக்கு உட்பட்ட விதத்தில் தௌஹீத் என்பது இந்த நாட்டுக்கு எதிரானது அல்ல, அது ஜனநாயக வழியில் இருக்கக்கூடியது, நமது கொள்கை இதுதான், நாம் பாரம்பரிய முஸ்லீம் என்ற பெயரில் மூட நம்பிக்கைகளை நம்மிடம் எதிர்பார்க்காதீர்கள் என்று ஜனாதிபதி ஆணைக்குழுவிடம் எனது சக்திக்கு உட்பட்டு நான் பேசியிருக்கிறேன். ஒரு கை மட்டும் தட்டிவா சத்தம் வருமா? எல்லாரும் சேர்ந்து கொள்ளக்கூடாதா? சேர்ந்து இருந்து இந்த கருத்தை சரியான முறையில் அரசாங்க தரப்புக்கு நாங்கள் தெளிவுபடுத்தக்கூடாதா? அவன் ஏதாவது ஒரு பரிந்துரையை அமுல்படுத்துவதற்கு முன்பதாக இதற்குரிய அந்த வழிவகைகளை நாங்கள் செய்ய வேண்டுமே. உங்களை கூப்பிடுறதுல பயன் இல்லைன்னு தெரியும், நீங்கள் அழைச்சா வரமாட்டீங்கன்னு தெரியும், மன ஆதங்கம். எல்லாரும் நமக்குள்ள கருத்து வேறுபாடு ஆகிற விஷயங்கள் இருக்கும், ஆனால் இந்த இடத்துல நாங்கள் ஒன்று சேரக்கூடாதா? ஏன் பயப்படுறீங்க? நீங்கள் அல்லாஹ்வை நம்பியவர்களாக இருந்தால் ஏன் நீங்கள் கவலைப்படுகிறீர்கள், ஏன் அச்சப்படுகிறீர்கள்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான்,
போர்க்களங்களில் போர்க்களம் இருக்குதே அதுல கூட இஸ்லாமிய ஆட்சி மீது கடமையாகின்ற போர்க்களங்களில் கூட நமக்கெல்லாம் ஆட்சி கிடையாது அதனால போர் கடமையும் இல்லை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆகட்டும் அதற்கு முன்பதாக இருந்த ஆட்சியாளர்கள் மீது கடமையாக்கப்பட்ட போர்க்களங்களில் கூட அல்லாஹ் என்ன சொல்றான் வக ஐயிம் மின் நபியின் காத்தல மாவுரி ரிப்பியூன கசீரா எத்தனை நபிமார்கள் இருந்தார்கள் அவர்களுடன் எத்தனை படையினர்கள் போர் செய்திருக்கிறார்கள் ஃபமா வஹனூ லிமா அஸாபஹும் ஃபீ சபீலில்லாஹ் அல்லாஹ்வின் பாதையில் அவர்கள் போரிட்ட காரணத்தினால் அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களுக்காக அவர்கள் தளர்ந்து விடவில்லை வமா லஅஃபு அவர்கள் பலவீனப்படவும் இல்லை வமஸ்தகானு அவர்கள் மனதளவில் பணிந்து விடவும் இல்லை பலவீனப்படவில்லை பணிந்து விடவில்லை போர்க்களங்களில் அவர்கள் தளர்ந்து விடவில்லை ஆட்சி மீது கடமையான போர்களில் கூட அவர்கள் உறுதியாக நின்றார்கள் வல்லாஹு யுஹிப்புஸ் சாபிரீன் முகம் கொடுக்குகின்ற பொறுமையாக அனைத்தையும் அணுகுகின்றவர்களுடன் அல்லாஹ் இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான் அனைவரும் பொறுமையாக அணுகுவோம் வாருங்கள் நாங்கள் பலவீனப்படக்கூடாது நாங்கள் அதைரியப்படக்கூடாது நாங்கள் பணிந்து விடக்கூடாது நாங்கள் பணிந்தால் இலங்கை நாட்டில் ஏகத்துவ கொள்கை பணிந்துவிடும் எல்லாரும் தௌஹீத் இல்ல எனக்கு உனக்கு வேலை இல்ல நீ உன் வேலையை பாரு நான் என் வேலையை பார்க்கிறேன்னு இருந்தா இந்த தௌஹீத் அழிஞ்சிடும் பத்ர் போர்க்களத்தில் எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவா இந்த கூட்டத்தாரை நீ அழித்து விட்டால் உன்னை வணங்குவதற்கு இந்த பூமியிலே எந்த ஒருவனும் இருக்க மாட்டான் என்று கண்ணீர் சிந்து அழுதார்களோ அத்தகைய ஒரு நிலையை நாம் தற்காலத்தில் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த தௌஹீத் கூட்டங்கள் இல்லாவிட்டால் அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்துக்கு சாவுமணி அடித்து விடுவார்கள் அந்த நிலையை நாங்கள் மாற்ற வேண்டும் என்றால் ஒன்று சேர வேண்டிய தருணம் இது நம்மிடம் ஆதாரங்கள் இருக்கிறது நியாயங்கள் இருக்கிறது வாதங்கள் இருக்கிறது நாம் செய்த சாதனைகள் இருக்கிறது அவற்றை முன்வைத்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும் அன்பான தௌஹீத் சகோதரர்களே அணிதிரளுங்கள் உங்கள் தலைவர்மார்கள் உங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய அச்சம் கோழைத்தனம் உங்களை நாளைய தினம் பகடுகாய பயன்படுத்தி உங்களை அடகு வைத்து விடக்கூடாது சிந்தித்து முடிவெடுக்க வேண்டிய தருணம் உயிருக்கு பயந்தவர்களாக முஸ்லிம்கள் வாழ வேண்டியதில்லை தௌஹீத்வாதிகள் வாழ வேண்டியதில்லை இந்த விஷயத்தில் நாங்கள் அப்பாவிகளாக இருக்கிறோம் அந்நியாயமாக நம் மீது பழி சுமத்துகிறார்கள் அந்த பழியை நாங்கள் இல்லாதொழித்து பதில் சொல்லி தௌஹீதின் நேர்மையை நாங்கள் நிலைநாட்ட வேண்டிய காலம் என்பதனால் அனைவரும் அணிதிரளுமாறு அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம் இதை சொல்லும் போது கூட ஏற்கனவே ஒரு ஜும்மாவில் சொன்னேன் எல்லாரும் போய் கமிஷனில் போயிட்டு வாக்குமூலம் கொடுங்கப்பா தௌஹீதை பற்றி தப்பாக நினைக்கிறாண்டு இதே எங்கிட்ட கேள்வியாக கேட்டான் கமிஷனில் எல்லா தௌஹீத்வாதிகளையும் கமிஷனுக்கு போக சொன்னீங்களாமே உங்களை காப்பாற்றிக்கொள்ள சொன்னீங்களாமே ஆமாம் சொன்னேன் என்ன சொன்னேன் இந்த நாட்டினுடைய விசாரணை ஜனாதிபதி ஆணைக்குழு சரியான தீர்வு எடுக்கணும் என்றால் சரியான தகவல் போகணும் அதனால் போங்கண்ட சொல்கிறதுனால நமக்கு தான் பிரச்சனையே தவிர நம்ம யாரும் வர்ற மாதிரி இல்லை என்றாலும் பரவாயில்லை இந்த தௌஹீதுக்காக ஜனநாயக வழியில் சட்டத்துக்கு உட்பட்ட வழியில் இலங்கை அரசாங்கத்துடைய இறையாண்மைக்கு குந்தகம் விளைவிக்காத வழியில் எனது உயிரையும் அர்ப்பணிப்பதற்கு தயாராக இருக்கிறேன் தௌஹீதை பாதுகாப்பதற்கு தயாராக இருக்கிறேன் எனவே அதன் அடிப்படையில் அனைவரையும் இந்த விஷயத்திலே கைகோர்த்து கொள்ளுமாறு அன்பாய் அழைத்து முடித்துக் கொள்கிறேன் வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி